அடுத்து நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டருக்கு வரோம். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னு சொல்லும் போதே ஒரு வேர்ட் கவனிக்கணும், கம்பேரிசன். நம்ம ரெண்டு வேல்யூஸை கம்பேர் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் தான் இந்த ஆப்ரேட்டர்ஸ். இதில் நம்ம என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் பார்க்குறோன்னா, ஈக்குவல், ஈக்குவலுங்கிறது இந்த ரெண்டு ஈக்குவல் சைனை நம்ம பயன்படுத்துறது. இந்த ரெண்டு ஈக்குவல் சைனை ரெண்டு வேரியபிளுக்கு நடுவில் பயன்படுத்தினா அந்த ரெண்டு வேரியபிளையுமே நம்ம கம்பேர் பண்ணுறோன்னு அர்த்தம். ஒருவேளை எக்ஸுங்கிறது ஒய்க்கு ஈக்குவலான ஒரு வேல்யூவை கொண்டு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த கண்டிஷன் ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும். ட்ரூங்கிறது பூலியன் வேல்யூ, அது உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். அடுத்து ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இதை மூணு ஈக்குவல் சைனை பயன்படுத்துறது. ரெண்டு வேரியபிளுக்கு நடுவில் மூணு ஈக்குவல் சைனை பயன்படுத்தினா நீங்கள் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் ஒரே டேட்டா டைப்பை கொண்டு இருக்கான்னு செக் பண்ணோம். அடுத்தது நாட் ஈக்குவல். எக்ஸ்க்ளமேஷன் மார்க் கூட ஈக்குவல் சைனை பயன்படுத்தினா அது நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டு வேல்யூஸுக்கு நடுவில் இந்த கம்பேரிசனை நீங்கள் பண்ணிங்கன்னா எக்ஸ் வந்து ஒய்யோட ஈக்குவல் இல்லை அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூவோட ஈக்குவல் கிடையாது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறீங்க. அப்படி நீங்கள் இந்த கண்டிஷனை வச்சு செக் பண்ணும் போது உங்களுக்கு ட்ரூ ரிட்டர்ன் ஆனால் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட மேட்ச் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அதாவது அதோட வேல்யூ ஒத்து போகலைன்னு அர்த்தம். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு நடுவில் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் ரெண்டு ஈக்குவல் டு சைனோட நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அது நான் ஐடென்டிக்கல் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது எக்ஸோட வேல்யூ ஒய்யோட ஈக்குவல் ஆகலைன்னு முதல்ல ஒரு செக் பண்ணுறீங்க. அண்ட் அதே மாதிரி எக்ஸோட டேட்டா டைப்பும் ஒய்யோட டேட்டா டைப்பும் ஒரே டேட்டா டைப்பாக இல்லை, இதையும் செக் பண்ணுறீங்க. அப்படி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரூ ரிட்டர்ன் ஆகும். உங்களை மாதிரி பல திறமைசாலிகளை உருவாக்குறதுக்கு போதுமான நிதி இந்த சேனலுக்கு இல்லை. தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச நன்கொடையை இந்த சேனலுக்கு கொடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் தேவையான லிங்க்ஸ் இருக்குது.